தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து தொகுதிகளிலிருந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு இயக்கங்களை சார்ந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர்கள் முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர்கள் மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் மாவட்ட வழக்கறிஞர் அணியை சார்ந்த அன்பு சகோதரர்கள் பாசறை இயக்கத்தை சார்ந்த நண்பர்கள் இன்றைக்கு 905 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துக் கொள்கிற நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நன் தளபதியார் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. ஒரு மிகச்சிறந்த ஒரு மனதுக்கு மகிழ்வளிக்கக்கூடிய வகையில் தாயுள்ளத்தோடு மாற்று இயக்கத்தில் இருந்து வந்தாலும் கூட எங்களை ஏற்றுக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு எங்களை நடத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய மனம் அதிலே ஆர்வம் காட்டியதற்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு அமர்ந்திருக்கிற அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒரு சிறப்பான நேர்மையான நிர்வாகத்தை தமிழகத்தில் இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை மிக அற்புதமாக வழிநடத்தி செல்கிறார். ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நேர்வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய பாங்கு எங்களை ஈர்த்தது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியான பல்வேறு வாக்குறுதிகளை காட்டிலும் பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு அற்புதமான வாக்குறுதியை தேர்தல் முடிந்ததும் முதல் கையெழுத்தாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தியதை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில அரசியல் ஆர்வலர்களும் இன்றைக்கு உற்று பார்க்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் என்று இன்றைக்கு மக்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக பார்க்கப்படுகிறார். உலகத் தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய வாரிசாக மாண்புமிகு தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு சபூகனா நீதி காத்த வீரராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் பாங்கு என்பது இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. எந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் பழிவாங்கக்கூடிய மனப்பான்மை பொதுவாக ஆங்காங்கே இருக்கும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுதும் அனைத்து இயக்கங்களை சார்ந்த பிரதிநிதிகளை அழைத்து எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மாற்றுக்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட அவரிடத்தில் நல்ல கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவராக மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதி கல்வி கடன் தள்ளுபடி என்கிற ஒரு நிகழ்வு
இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி பல்வேறு அவருடைய அனைத்து நடவடிக்கைகளும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் அதேபோல ஒவ்வொரு மகளிர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை தமிழகத்தில் மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஈரோடு மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் ஈரோடு மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத எக்கு கோட்டையாக மாற்றுவதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் சூளுரை ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் ஈரோடு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத எக்கு கோட்டை என்பது உறுதிப்படுத்தப்படும். அதேபோல இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து பல்வேறு இளைஞர்கள் இன்றைக்கு இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன். என்னுடைய தொகுதியை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு அவனாசி அத்திக்கடவு திட்டம் என்கிற திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் 60% பணிகள் இப்பொழுது முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை முழுமையாக முடித்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற குளம் குட்டைகளை நிரப்பி விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிலே விளங்கிக் கொண்டிருக்கிற அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி வெற்றி பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரே தலைவராக மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி அவர்களை இன்றைக்கு ஈரோடு மாவட்ட மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கிராமங்கள் சார்ந்த பகுதி, ஆகவே அங்கு வானம் பார்த்த பூமியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தடையில்லாமல் குடிநீர் தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொடிவேரி கூட்டுக்குடி திட்டம் என்கிற ஒரு திட்டம் 70% பணிகள் முடிவு பெற்றிருக்கிறது. இன்னும் 30% பணிகள் முடிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதை முடிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய இடத்திலே மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் கொடிவேரி கூட்டுக்குடி திட்டத்தை முடித்து ஈரோடு மாவட்டத்திற்கு என்னுடைய பெருந்துறை தொகுதிக்கு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் அழைத்து வந்து கொடிவேரி கூட்டுக்குடி திட்டத்தையும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தையும் துவக்கி வைப்பதற்கு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் தாயுலத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இன்றிலிருந்து தளபதி அவர்களுக்கு நாங்களும் ஒரு தளபதியாக இருப்போம் என்கிற ஒரு நல்ல செய்தியை ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.